ஆல்ரைட் நண்பா, ஸோ வெல்கம் டு அனதர் பேங்கர் வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து சில பெரிய அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் செத்து பற்றி வந்து பேசுவோம். செத்தோட இன்ஜுரி ரிலேட்டட் என்ன லேட்டஸ்ட் நியூஸ் வந்து தெரிய வந்திருக்குன்னு. ஸோ செத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாருனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த வீடியோக்கு ஆஸ் யூஸ்வல் 500 லைக் வந்து ஏம். ஸோ ஆரம்பிப்போம். ஸோ செத் ரோலின்ஸ்க்கு அவரோட லெக்கில் இந்த ஏற்பட்ட இன்ஜுரி பார்த்தீங்கன்னா, இஃப் அவங்க வந்து சர்ஜரி பண்ணுறாங்கன்னா எத்தனை நாள் வந்து சரி ஆகிறதுக்கு ஆகும்? ஸோ கிட்டத்தட்ட 4 to 6 weeks கூட வந்து எடுக்கலாம் இந்தமாரி இந்த சர்ஜரி வந்து பண்ணாங்கன்னா. ஸோ இத்தனை நாள் வந்து டெஃபினெட்லி நீங்கள் வந்து செத் ரோலின்ஸை பார்க்க முடியாது இஃப் இந்த சர்ஜரி வந்து பண்ணுறாங்கன்னா. அண்ட் இன்னொரு விஷயம், டபிள்யூ பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் இவெண்ட்லாம் தூக்கிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்துருந்தோம், நிறைய ஷோஸ்லேருந்து வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செத் ரோலின்ஸை நிறைய ஷோஸில் வந்து அப்பீட் ஆடுறது வந்து பார்க்க மாட்டீங்க. இது ஒன்று. ஆனால் ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, ஸ்டில் நம்மளுடைய ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ்க்கான மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியாவில் பண்ணலாம் தான் இருக்கார். அண்ட் இந்த மேட்ச் வந்து லாக்டாக இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மேட்ச் வந்து நடக்காமலாம் இருக்காது. ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்டில் பிளானில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். ஸோ இத்தனை நியூஸில் வந்து டெஃபினெட்லி இதுதான் ஒரு ஹாப்பி நியூஸ்னு சொல்லலாம். இதுவும் கன்ஃபார்ம் கிடையாது, பட் ஸ்டில் பிளானில் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு பே நியூஸ் வந்து தெரிய வருது. ஸோ வரப்போகிற மண்டே நைட் ராவில் செத் ரோலின்ஸ் வந்து வரப்போகிறாரு. அண்ட் எஸ், அவருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து அவரை வந்து அட்ரெஸ் பண்ண போகிறாரு. தன்னோட இன்ஜுரி பற்றி வந்து பேச போகிறாரு, ஹெல்த்தை பற்றி வந்து பேச போகிறாரு. ஸோ அது என்னவா பேசுவார்? இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய சூப்பர் ஸ்டார்ஸோட கதைலாம் பார்த்துருக்கோம். ஸோ மேபி அவர் வந்து சொல்லலாம், ஸோ நான் வந்து சர்ஜரி பண்ண போகிறேன் அண்ட் நான் வந்து இத்தனை நாள் வரமாட்டேன். அண்ட் மேபி அவர் வந்து சொல்லலாம், ஸோ என்னோட டைட்டில் நான் வந்து வெக்கேட் பண்ணுறேன்னு. அஃப்கோர்ஸ் இது எதுவுமே வந்து கன்ஃபார்ம் கிடையாது. இது எல்லாமே வந்து இப்போ இன்டர்நெட்டில் வந்து அப்டேட்ஸாக வந்து போயின்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ செத் ரோலின்ஸ் தன்னோட ஹெல்த்தை வந்து தன்னோட இன்ஜுரியை வந்து இதை பண்ண போகிறாரு, ஃபேன்ஸ் முன்னாடி அப்டேட் பண்ண போகிறாரு. தென் அப்போ அந்த வேர்ல்டு டைட்டில் யார் வந்து ஜெயிப்பா? ஸோ அதுக்கான என்ன ஸ்பெக்குலேஷன் தெரிய வந்திருக்குன்னா, வரப்போகிற மென்ஸோட ராயல் ரம்பலில் மேபி அங்கே வந்து எல்லாருமே வந்து கம்பீட் பண்ணுவாங்களே, அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த வேர்ல்டு சாம்பியன் வந்து ஆவாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது சிஎம் பங்க் தான். ஸோ சிஎம் பங்க் மென்ஸோட ராயல் ரம்பல் மேட்சை வந்து ஜெயிப்பார். அண்ட் அவர் வந்து உங்களோட நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார். இது மட்டும் இல்லாமல் வரப்போகிற எலிமினேஷன் சாம்பியனில் சிஎம் பங்க் தன்னோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து டிஃபெண்ட் பண்ணுவார். யார் முன்னாடி டிஃபெண்ட் பண்ணுவார்? அஃப்கோர்ஸ் ட்ரூ மேக்என்டயர், ஜே உசோ, தென் வந்து டேமண்ட் பேஸ், இந்த மாதிரி பல நேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் வந்து சாம்பரில் இருக்கிற மாதிரி ஒரு இது மேட்ச் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தென் டெஃபினெட்லி நம்மளோட செத் ரோலின்ஸ் பார்த்தோன்னா அவர் வந்து சரியானதுக்கு அப்புறம் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுவார். அண்ட் டேரெக்டாக செத் ரோ சிஎம் பங்க் முன்னாடி பார்த்தோன்னா கன்ஃபர்ம் பண்ணுவார் தன்னோட டைட்டில் வந்து வேணுன்ற மாதிரி அவங்க வந்து கால் அவுட் பண்ணுவார். அண்ட் அகைன் இவங்க ரெண்டு பேருக்கான ஃபியூட் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்ப்போம். அண்ட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து மேபி சம்மர் ஸ்லாமில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஸ்பெகுலேஷன் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இல்லை தான் பார்த்தோம் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன் செத் ரோலின்ஸோட அப்டேட் ஃபியூச்சர் பிளான் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட். ஸோ நண்பா, இதை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க அண்ட் எது ரைட்டு, எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு வந்து மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை நிறைய பேர் வந்து ஜே வர்சஸ் ஜிம்மிக்கான மேட்ச்க்காக வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்கீங்க. பட் கொஞ்ச நேரம் அதை தட்டி விட்டு கிரேசன் வாலர் வர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான மேட்ச்க்காக ஹைப் ஆகிடுங்க. எஸ் ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு பேர் நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து டபிள்யூ பார்த்தினா டேக் டீமாக வந்து வச்சாங்க. பட் ஆஸ் அ டேக் டீம் அவங்க பார்த்தினா அவ்வளோ பார்த்தினா எதுவுமே அச்சீவ் பண்ணல அண்ட் டைம் கிடைக்கல நம்ம வந்து சொல்லலாம், ஒழுங்காக புக்கோ பண்ணல. அண்ட் இப்போ டபிள்யூவோட பிளான் என்னென்னா கிரேசன் வாலர் வர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான மேட்ச் வந்து பண்ணலான்னு இருக்காங்க. மேபி நீங்கள் வந்து எலிமினேஷன் சாம்பியனில் பார்க்கலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து நம்மளோட கிரேசன் வாலரோட ஹோம் டவுன் நினைக்கிறேன். அங்கே வந்து பெரிய மூமெண்ட் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் யார் ப்ரோ இதில் ஃபேஸ் யார் ஹீலுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்கா, ஆஸ்டின் தியரியை டபிள்யூ பார்த்தா ஃபேஸாக வந்து பண்ண போகிறாங்கன்னு. ஸோ மேபி ஆஸ்டின் தியரி தான் வந்து ஃபேஸ் டர்ன் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீலாக தான் வந்து ஒரு வேறு மாதிரி இருப்பார். பட் ஃபேஸ் டர்ன் கூட பண்ணிட்டோம், ஒரு புதுசாக நம்ம வந்து பார்க்கலாம் ஆஸ்டின் தியரியை. அண்ட் இதுக்கான டீஸ்லாம் பார்த்தா நீங்கள் வந்து இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுன்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை பேர் இந்த மேட்ச்சுக்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நண்பா, ஒரு ஃபன் ஃபேக்ட் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலி இதை வந்து இந்த பாட்டை நான் வந்து ரீல்ஸில் போகலான்னு இருக்கேன். ஸோ ரோமன் ரிங்ஸ் வந்து எத்தனை நாளாக சாம்பியனாக இருக்கார், அதுக்கான ஒரு சிம்பிளாக வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஸோ 2020 ரோமன் வந்து சாம்பியன் ஆனார். அண்ட் அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெக்கிலிங்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அண்ட் இப்போ அந்த பாப்பா பிறந்துடுச்சு, பிறந்து எவ்வளோ பெருசாகிடுச்சு நீங்களும் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் ஸ்டில் ரோமன் ரிங்ஸ் வந்து சாம்பியனாக இருக்கார். லிட்ரலி இது பார்த்துக்கோங்க. ஸோ எத்தனை நாளாக நம்ம வந்து ரோமனை ஆஸ் அ சாம்பியனாக பார்க்குறோம். ஸோ செத்தோட பொண்ணு வயிற்றில் இருக்கும்போதே சாம்பியன் ஆனாரு நம்மளோட ரோமன். அண்ட் இப்போ அந்த பொண்ணு பெருசாகிடுச்சு, பட் ஸ்டில் ரோமன் வந்து சாம்பியனாக இருக்கார். ஸோ ஒரு ஃபன் ஃபேக்ட் தான் இது. ஸோ உங்களோட ரியாக்ஷன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ ரோமன் ரிலேட்டட் பார்த்தோம் இன்னொரு போஸ்ட்டை பார்த்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. த ஃபாரெவர் ரெயின் வந்து போட்டிருக்காங்க 2022 2024 வரைக்கும் சாம்பியனாக இருக்காருல. ஸோ இது ஒரு மாதம் அஃப்கோர்ஸ் ரோமன் ஃபேன்ஸ் வந்து
இதை வந்து காமிச்சு கெத்து காட்டலாம். அண்ட் அஃபிஷியலி நம்ம வந்து இப்போது புச்சை பீட்டனாக வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வந்து பார்த்துட்டோம். இது மாதிரி நம்ம அப்டேட்லாம் பார்த்துருந்தோம். ஃபைனலி இன்றைக்கி நான் வந்து ஸ்மாக்டவுனில் பார்த்தோன்னா பேரை மாற்றிட்டாங்க, லுக்கை மாற்றிட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்டர்னி ராஸ்டர்லேயே வந்து அவரோட பீட்டன் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் நண்பா இன்றைக்கி நான் வந்து ஸ்மாக்டவுனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு ஃபார்மர் என்எக்ஸ்டி ஸ்டார்ஸ் வந்து இருந்திருக்காங்க ரிங்கில். எஸ் கான்டாக்ட் சைனிங் நடந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் இருந்தார், ஏஜி ஸ்டைல் வந்தார், அண்ட் நம்மளோட யார் எல்ஏ நைட்டும் வந்தார். இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் டிஎன்ஏ சாம்பியன் நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் உங்களை எத்தனை பேர் வந்து அதை அப்போ ஃபீல் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் அடுத்தது வந்து நியூஸ் கிடையாது, இது வந்து ஆஸ் அ ஃபேன் பாய் நான் வந்து சொல்கிறேன். ராண்டியோட ஆட்டிடியூடுக்கு ஏழை வேறு மாரி இருந்தது. அந்த ஆர்கியோ போடுறது எல்லாரையும் போட்டார், ப்ளஸ் அந்த எல்ஏ நைட் எல்ஏன்னு சொல்லுவார்ல அதை வந்து ஆர்கியோன்னு அவர் மாற்றி சொல்கிறது சூப்பராக இருந்தது. ப்ளஸ் எண்டிங்கில் வந்து ரோமனை இந்தாப்பா சைன் பண்ணுறாள பாரு நல்லா பாரு அப்படின்னு காமிப்பார். ஸோ சூப்பராக இருந்தது, அவரோட ஆட்டிடியூடு பார்த்து தான் பயணமாக இருந்தது. ஸோ ஆஸ் அ ஃபேன் பாய் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் நம்மளோட 16 டைம் சாம்ப் நம்மளோட ஜான்சனை பார்த்தா ரீசெண்ட் டைமில் ஸ்பாட் ஆயிருக்காரு ரியாதில். எஸ் நம்ம சவுதி அரேபியாவில் பார்த்தா வந்து போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு அதுக்கான டீட்டெயில் நான் வந்து இன்னும் கலெக்ட் பண்ணல, ஆனால் அங்கே வந்து போயிருக்காரு. சில ஃபோட்டோஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. அவரோட ரீசெண்ட் லுக்கை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, முடியலாம் வந்து வளர்த்துட்டுக்கிறாரு. அண்ட் இதுதான் வந்து அவரோட லேட்டஸ்ட் பிக்கு. அண்ட் ஜான்சனை சொல்லும்போது எனக்கு வந்து இன்னொரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, அதை வந்து சொல்கிறேன். சினிங் நான் ஸ்மாக் டவுனில் நம்ம வந்து சோலோ வர்சஸ் ரேண்டி ஆர்டனுக்கான மேட்ச் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ பாருங்கள். ஸோ சோலோ சிகோ போட்டு பிறந்தார் ஜான்சன் மாதிரி ஒரு லெஜண்ட். அண்ட் இந்த ஃபோட்டோ பாருங்கள், ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா சோலோ சிகோ முச்சு விட்டுருப்பாரு, அவரை வந்து தோக்காச்சிருப்பாரு. எஸ் அந்த உங்களுக்கே தெரியும் அஃப்கோர்ஸ் ரேண்டி ஆர்டன் அண்ட் ஜான்சனை பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஒரு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. ஸோ ரேண்டி ஆர்டன் தன்னோட ஃப்ரெண்டு ஜான்சனுக்காக தான் இதை பண்ணார், அது மெயிலாக வந்து சொல்லப்படுது. இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்லேயே பார்க்கும்போது ஒரு வேறு லெவலில் ஃபீலிங் இருந்தது. அண்ட் நம்ம ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் கான்ட்ராக்ட் சைனிங். ஸோ நிக் ஆல்டிஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாரு, பட் ரோமன் மட்டும் வரல. ஸோ அந்த நேரத்தில் ரோமன் என்ன பண்ணியிருந்தார் கேட்டிங்கன்னா அப்போ வந்து அவர் டிக்டாக் பண்ணியிருந்தார். எஸ் டிக்டாக் பண்ணியிருந்தார் அவர். ஸோ இடுப்பில் ஆட்டி வந்து அவர் அந்த மாதிரிலாம் பண்ணல. அஃப்கோர்ஸ் அவர் வந்து பேக் ஸ்டைலில் பார்த்தா பேசியிருந்தார் தன்னோட லிப்ஸ் ஆட்டிங்கன்னு. ஸோ என்ன சொல்லியிருந்தார், அஃப்கோர்ஸ் அவர் வந்து நிக் ஆல்டிஸ் வந்து விட போகிறதில்லை அந்த மாதிரிலாம் பார்த்தினா அந்த டிக்டாக் வீடியோவில் வந்து பேசினிருப்பார். ஸோ இது வந்து ஒரு ஃபனியான விஷயம் இருந்தது. ஸோ அவர் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணணும், பட் அவர் பேக் ஸ்டைலில் டிக்டாக் பண்ணியிருக்காரு. ஆல்சோ ரீசென்ட் டைமில் நம்மளோட கேம் ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த எலிமினேஷன் சாம்பியனோட செகண்ட் போஸ்டர் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வந்து ஸ்பெஷலாக இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற இந்த இதில் ரியா ரிப்ளி வந்து ஏதோ ஒரு பெருசாக இருக்க போகிறாங்க. மேபி நீங்கள் வந்து ரியா ரிப்ளியை மெயின் இவெண்ட் கூட பண்ணுறது வந்து பார்க்கலாம். எஸ் ஐ நோ நம்ப மாட்டீங்க, பட் ரியா ரிப்ளி வந்து இந்த ஆஸ்திரேலியாவோட எலிமினேஷன் சாம்பியன் பேப்பரில் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்க போகிறாங்க. இஃப் ஐ நாட் ராங் அவங்களோட ஹோம் டவுன் நினைக்கிறேன் சயின்டிஃபிக்கலி. அண்ட் நண்பா இந்த மூமெண்ட் அஃப்கோர்ஸ் பழைய ஃபேன்ஸ் எல்லாரும் மைண்டில் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஸோ ரோமன் ஸ்பியர் போட வராரு ரேண்டி ஆர்டனுக்கு. அண்ட் ரேண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியரை இது ஆர்கேஓ வந்து கன்வெர்ட் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் அந்த ராயல் ரம்பிள் 2017 சம்திங். ஸோ அங்கே வந்து அந்த ஆர்கேஓ போட்டு அவர் வந்து ஹெல்மெட் பண்ணிடுறாரு ரோமன். அண்ட் அவர் ஜெயிச்சிருப்பாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மூமெண்ட் பார்க்கணும். ஸோ ஸ்பியர் ஆர்கேஓ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருப்பார். இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா பழசாகாது, சூப்பராக இருக்கும் எப்போவுமே. இதேமாரி என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து செத்து வந்து பெடிகடி போட்டுருவார். ரோமன் ஸ்பியர் போட வர்றாரு, செத்து வந்து பெடிகடி போட்டுருவார். ஸோ அது கூட வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நண்பா இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டு. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 2024 டபிள்யூ பார்த்தீங்கன்னா சோலோ சிகோக்காக பெரிய பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் லைன் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாருமே நினச்சின்னு இருக்காங்க பிளட் லைனோட கதை வந்து முடிஞ்சது, பட் அப்படி கிடையாது. இது வந்து வெறும் பாட்டமில் தான் இருக்குது பிளட் லைனோட ஸ்டோரி. இது வந்து ஆரம்பம் தான் தம்பி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி பவர் லைன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாரு, பாட்டம் சம்திங் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் அடுத்த கதை என்னென்னா சோலோ சிகோ வந்து ஸ்டெப் அப் பண்ண போகிறாரு. அண்ட் எஸ் நண்பா நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்மாக் டவுன்லேயே பார்த்துருப்பீங்க, சோலோ சிகோவை பார்த்தீங்கன்னா ரோமன் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்திருப்பார், அதாவது ஜிம்மியை கற்றுருப்பார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜிம்மியை முன்னாடி நின்றுப்பார். ஸோ அந்த மூமெண்ட் லிட்டரலி வேறு மாதிரி இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸோ என்ன சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக விதையை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் நீங்கள் வந்து டீஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் நண்பா என்ன நினைக்கிறீங்க, சோலோ சிகோ வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் இந்த ஃபியூட் நடந்தால் வேறு மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ். ஆனால் இந்த மேட்ச் எங்கே நடக்கும், அஃப்கோர்ஸ் வரப்போ ரெஸ்ல்மேனியா வரைக்கும் நடக்காது, அதுக்கப்புறம் நம்ம வந்து மேபி எதிர்பார்க்கலாம். ஆனால் சோலோ வந்து ஸ்டெப் அப் பண்ணார் ரோமன் ரிங்ஸ் முன்னாடினா, சோலோ ரோமனை டீத்ரோன் பண்ணுவார், என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ளே, வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் என்ன மற்ற பிளாட்ஃபார்மில் ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.